நம்ம இருந்தநாள் பகுதியில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் டிசைட் பண்ணியிருப்பீங்க இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் சிலவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, நம்ம வந்து இந்த மார்க்குக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த ஒரு கேள்விக்கு தெளிவு தர மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நம்ம இருந்தநாள் பகுதியில் ஒரு கல்வியாளரை சந்திக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜா ஹுசைன் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஓகே சூப்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். ஓகே, ஸோ இப்போ வந்து கல்வியாளர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் இல்லையா, நீங்கள் அந்த துறைக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிறப்பு, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய கல்லூரி காலம் எப்படி இருந்தது, உங்களுடைய பள்ளி காலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்களா? தேனி மாவட்டம் தாதானப்பட்டி கூடிய ஒரு கிராமத்தில் நாகூர் ராவுத்தர் அலிமா பிவிக்கு இந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த பிறந்த நான். பள்ளிப்படிப்பை அங்கு தேவனப்பட்டியில் முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை மதுரையிலே படித்தேன். பிகாம் எம்காம் முடித்துவிட்டு முடித்தவுடன் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஆம்பூர் மசரலூன் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக எனது பணியை 1981 தொடங்கினேன். ஓ, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஃபேமிலியிலேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு படிப்பில் வந்து நீங்கள் எப்படி ஆர்வம் வந்தது இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஃபேமிலி பிஸ்னஸில் தான் போகணும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எதிர்பார்ப்போம் இல்லையா. உங்களுக்கு படிக்கணும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு டீச்சராக போகணும், ஒரு துணை ஆசிரியராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்தது? என்னுடைய தகப்பனார் வந்து விவசாயியாக இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தம்பி 4 பேரையும் நல்லபடியாக படிக்க வைக்கணும், படித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் ஆசையாக இருந்தது. விவசாயத்தில் எங்களை ஈடுபடுத்தணும் அப்படிங்கக்கூடிய அவங்க எண்ணமே இல்லை. நீங்கள் படித்து பட்டம் பெற்று பதவிகளை அடைய வேண்டும் என்றுங்கிறதான் அவங்களுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற விதமாக தான் நாங்கள்லாம் படித்து வந்தோம். அதில் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் கல்லூரியிலே சேர்ந்து பேராசிரியர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ பிகாம் படிச்சிங்க இல்லையா முதல்ல, பிகாம் படிச்சுட்டு எம்காம் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் கிராமத்துலேருந்து ஒரு நகரம் அதாவது மதுரைக்கு போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இங்கிலீஷ் மீடியம் மாதிரி படிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து கஷ்டங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. நிச்சயமாக நிச்சயமாக, ப்ளஸ் 11th சொல்லக்கூடிய அந்த SSLC வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே படித்தது. அங்கே போயிட்டு PUC சேரும்போது பிகாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக வந்து ஒரு மாற்றம். ஆங்கில கல்வின்னு சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ் மீடியம், அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து நம்ம சேர்ந்தோன்னா ஒரு ரொம்ப ஒரு மாதிரியாக பிகினிங்கில் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் பியூசிலேயே ஒரு மாதிரியாக இருந்தது. இருந்தாலும் ஒரு 2-3 மாதம் வந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிறத, சப்ஜெக்டை வாத்தியார் பேராசிரியர் நடத்தும் போது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஆர்வத்தில் இதெல்லாம் சரியாக வந்துடுது அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் வந்துக்கிட்டு ரெகுலராக நம்மளும் படிக்க ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷ் மீடியம் ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியலை. தொடர்ந்து 3 ஆண்டுகளும் டிகிரி முடிச்சுட்டு பிஜியும் முடித்த இங்கிலீஷ் மீடியம் தான், அதுவும் எம்காமும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் முடிச்சுட்டு என்னுடைய பணியை தொடங்கினீங்க. ஓகே, நிறைய பேர் வந்து மனசு உடைஞ்சு போயிடுவாங்க இல்லையா, ஏன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு புது மாற்றம் அப்படின்னு வரும்போது அதை சந்திக்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடியாது, அதுக்குள்ள மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, நிறைய கவலைகள் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு இங்கிலீஷ் மீடியமுக்கு போகும்போது நீங்க என்ன மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்தீங்க அங்க ஒரு புது என்வயர்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்றதுக்கு? அது முக்கியமானது மேடம், அது எங்களுடைய என்னுடைய நண்பர்கள் மத்தியிலேயே அந்த மாற்றத்தை நான் என்னால் காண முடிஞ்சு. எங்கூட படித்தவங்களே அது மாதிரி அந்த பிக்கப் பண்ண முடியாமல் கோர்சஸ் வந்துக்கிட்டு நம்மளால இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க முடியாதுன்னு இடையில டிஸ்கன்யூ பண்ணிட்டு போன நண்பர்கள்லாம் உண்டு. பட்டு என்னையை பொறுத்தளவுக்கு வந்துக்கிட்டு வந்து காலேஜுக்கு வந்தாச்சு, படிக்கணும்னு வந்தாச்சு, படிக்கணும், பாஸ் பண்ணணும், டிகிரி வாங்கணும் அப்படிங்கக்கூடிய வந்து அந்த பிரைமரி மோட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்னுடைய பிரைமரி மோட்டிவாக இருந்தது. மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்துக்கிட்டு இடம் கொடுக்காம சப்ஜெக்ட் நடத்துறத பெரும்பாலும் அன்னன்னைக்கு மேக்ஸிமம் படித்து முடிச்சிருவேன்.
அது எனக்கு ஒரு நல்ல என்னுடைய எஜுகேஷனை டெவலப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. ஓகே, பெரியவங்க எல்லாம் வீட்டுல சொல்லுவாங்க அன்னனுக்கு பாடம் அன்னனுக்கு படிச்சது அப்படின்னு, ஆனா கண்டிப்பா யாருமே கேட்க மாட்டோம். ஆனா எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பாடமா இருக்கும் நினைக்கிறேன். அன்னனுக்கு பாடம் நம்ம அன்னனுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. ஓகே, சோ இப்ப பிகாம் மட்டும் இல்ல, நீங்க எம்காம் முடிச்சிருக்கீங்க, ஒரு பிஜியும் முடிச்சீங்க இல்லையா. சோ அப்படி இருக்கும் போதும் உங்களுடைய வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா. நிச்சயமா மேடம். இல்லையா, சோ என்ன சொன்னாங்க அதுக்கப்புறமா? முடிச்ச உடனே ஆக்சுவலா எம்காம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் இது பிஎல் படிக்கலாம்ங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. லெக்சராக போகிறதுக்கு முன்னாடி பிஎல் படிச்சிருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும்போது, மறுபடியும் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்துக்கிட்டு பிஎல் படிச்சுட்டா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் இப்போ வந்துக்கிட்டு அந்தளவுக்கு நான் சொல்கிறது 81 ரேஞ்சில், பிஃபோர் 36 இயர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வக்கீல் அந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்துக்கிட்டு அந்தளவுக்கு மவுஸ் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் வரவும், உடனே என்ன செஞ்சேன், ஐஏ யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய தேர்வை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வை சென்னையில் வந்து தங்கி படித்து அதன் மூலம் வந்துக்கிட்டு நம்ம வந்து அரசு பணிக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து உட்காந்து ஒரு 6 மாசம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உடனே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அப்ளை பண்றேன். உடனே கூப்பிடுறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஆம்பூர் மசூலும் கல்லூரியில என்னை பேராசிரியராக தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். ஓ, இப்ப நம்ம படிப்பு அப்படிங்கும் போது அது ஒரு வேற விஷயம். ஏன்னா நம்மளுக்கு வேணுங்கிறத படிச்சுக்கலாம், மார்க் வருது வர்றது நம்மளுடைய திறமையை பொறுத்து இருக்கு இல்லையா. சோ வெளியில உள்ள ஒருத்தவங்க நம்மளுக்கு கேள்வி கேட்கும் போது, அதாவது ஒரு இன்டர்வியூ அப்படி நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி வந்து தியரி பேஸ்ட் நாலேஜ் வேற, அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலா ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறது கண்டிப்பா வேறையா இருந்தது இல்லையா. உங்களுடைய முதல் இன்டர்வியூ எப்படி இருந்தது? அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அதுதான் ஆம்பூர் மசூலும் கல்லூரியுடைய துணை பேராசிரியர் பதவிக்கு போன இன்டர்வியூ தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அதில் எங்கள் செயலர் வந்து கேஷுவலாக உட்காந்துருந்தாங்க. இன்டர்வியூ முடிஞ்சு மறுநாள் தான் நான் போகிறேன். இன்டர்வியூ வந்து முதல் நாள் நடத்தி முடிச்சிடுறாங்க. எனக்கு வந்துக்கிட்டு நான் ஊருக்கு எனக்கு டெலிகிராம் அனுப்புகிறாங்க. நேட்டிவ் பிளேஸ்லேருந்து வருது அந்த டெலிகிராம். அப்போ வந்து சேரும்போது அன்றைக்கி சாயந்தரம் 5 மணி முடிஞ்சு போயிடுது இன்டர்வியூ. மறுநாள் காலையில 10 மணிக்கு அந்த இன்டர்வியூனுடைய லெட்டர் எடுத்துக்கிட்டு செயலாளரை போய் பார்க்குறேன். அப்போ வந்து ஆஃபீஸ் அவங்களுக்கு சென்னையில் தான். போய் பார்க்கும்போது அவர் கேஷுவலாக உட்காந்துருந்தார். எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி சொன்னேன். சொன்ன உடனே காஸ்ட் அக்கௌண்டிங்கில் அக்கௌண்டன்சியில் க்வெஸ்சன் கேட்க ஆரம்பித்தார். கேட்டு முடிச்சுட்டு ஓகே நீங்கள் வந்து பிரின்ஸிபல் போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். எங்கே சார் இருக்காங்க பிரின்ஸிபால் அப்படின்னே, அவர் சென்னையில் தான் இருக்கார் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சென்னையில் பிரின்ஸிபல் போய் பார்த்தேன். பார்த்த உடனே அவரு ஒரு 5 நிமிஷம் என்னை பற்றி கேட்டுட்டு 2-3 க்வெஸ்சன் அவர் பண்ணார். பண்ணி முடிச்சோன்னே சரி இமீடியட்டாக ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா ஜாயின் பண்ணிடுறேன் சார் அப்படின்னே உடனே அன்னைக்கு நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு இமிடியட். ஆனா உங்களுக்கு கேள்வி கேட்கலையா, அதாவது இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு இப்ப ஏன் வரீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்கலையா? அவங்க அது அங்க செக்ரட்டரிட்டே சொல்லிட்டேன். நானு செக்ரட்டரிட்ட இந்த மாதிரி அங்க எங்க ஊரினுடைய அட்ரஸ் போட்டிருந்தேன். நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து எனக்கு இன்டர்வியூ அங்க அனுப்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து வந்த இது தந்தி டெலிகிராம் வந்து எனக்கு வாங்கி திரும்ப எனக்கு டெலிகிராம் இங்க அனுப்பிச்சாங்க எங்க வீட்டுல இருந்து. அதனுடைய அப்பெல்லாம் இந்த டெலிபோன் பெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாத ஒரு நேரம். உடனே நான் அவங்க செக்ரட்டரிட்ட சொன்னதுனால உடனே அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, வேற யாராவது ஒருத்தவங்க எல்லாம் கண்டிப்பா விட்டுருப்பாங்க, ஐயோ ஏற்கனவே இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு நம்ம அடுத்த வேலையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க விடாம போய் பாத்துருக்கீங்க, அந்த ஒரு முயற்சிக்காக தான் உங்களுக்கு அந்த பரிசு கிடைச்சதுதான். அது உண்மைதான். அது காரணம் எங்களுடைய கல்லூரியினுடைய மோட்டோ பாத்தீங்கன்னு சொன்னா முயன்றவன் வெல்வான், ஸ்ட்ரைவர் செக்யூர் சக்சஸ்னு சொல்றாங்க போட்டிருப்பாங்க. அது மாதிரி அந்த நேரத்துல எனக்கு வந்து அந்த டெலிகிராம் கிடைச்ச உடனே பெசாம விட்டுருக்கலாம், படிப்பை நம்ம படிச்சுக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம் சொல்ல நினைக்காம உடனே அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அதில் வாய்ப்பு இருக்கா கிடைக்குதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் நான் அது முக்கியமான காரணம் சென்னைக்கு அருகில் உள்ள கல்லூரின்னு சொல்லி இருந்ததுனால வேலை பார்த்துக்கிட்டே வந்து ஐஏஎஸ் படிக்கலாம், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் நான்.
ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய முதல் வேலை எப்படி இருந்தது? அதான் நம்ம மாணவங்களா இருக்கு, மாணவர்களா இருக்கும் போது வந்து நம்ம நிறைய கலாட்டா பண்ணலாம், படிக்கிறதும் படிக்காததும் நம்ம கையில இருக்கு. ஆனா நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும் இல்லையா, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைன்னா டீச் பண்றதுக்கு. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? டீச்சிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று ஒன்று தான். காரணம் நம்ம சப்ஜெக்டில் வந்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது சப்ஜெக்டில் நான்லாம் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் நடத்துறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் நடத்துவேன். பிறகு அக்கௌண்ட்ஸ் என்ன காஸ்ட் அக்கௌண்டிங், அக்கௌண்டன்சி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இப்படிங்கிற சப்ஜெக்ட் என்னுடைய இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், மார்க்கெட்டிங்லாம். அப்போ ப்ரிப்பேர் பண்ணிடுவேன், எப்படியும் ஒரு 1 hour மினிமம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹின்ஸ் எடுத்துக்கிறவேன். அந்த ஹின்ஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு படித்ததுமே அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ண ஒப்பிக்கிற மாதிரியான ஒரு இதை செஞ்சோம்னா மாணவர்கள் மத்தியில் ஒரு லிசனிங் இது இருக்காது, அந்த அட்டன்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவன் வந்து எல்லாத்தையும் நம்ம பையங்க வந்து நம்மளை கவனிக்கிறதே குறைஞ்சி போயிடும். மேக்ஸிமம் சப்ஜெக்ட் ஓரியன்ட் சப்ஜெக்டை வந்து அக்கௌண்டன்சி காஸ்ட் அதெல்லாம் வந்துக்கிட்டு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது வேற. தியரி கிளாஸ் எடுக்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வெளியில இருந்து நான் மேட்டர்களை கொண்டு போய் கோர்வையா கொண்டு போய் சேர்ப்பேன் மாணவர்கள் மத்தியில. ஒரு மார்க்கெட்டிங் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அட்வர்டைசிங் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, சேல்ஸ்மேன்ஷிப் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, இல்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எப்படி இருக்கணும், இல்ல வந்து ஒரு டைரக்டர் ஆஃப் கம்பெனி எப்படி இருக்கணும், செக்ரட்டரி ஆஃப் தி கம்பெனி எப்படி ஆக்ட் பண்ணணும், ஒரு ஹெச்ஆர் எப்படி இருக்கணுங்கிறத ஈவன் ஸ்டேஜ்லயே வந்துகிட்டு நான் வந்துகிட்டு என்னுடைய அந்த பாடி லாங்குவேஜ்லயே ஆக்ட் பண்ணி காட்டுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். அப்போ நிறைய கைதட்டல் விழுகும், நிறைய வந்து எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட்டாக என்னுடைய சப்ஜெக்ட் வந்துட்டு வெளியே போகிறவங்க கூட போகாமல் இருந்து சப்ஜெக்டை கவனிக்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கிளாஸ் எடுத்திருப்பீங்க, அதை பற்றிலாம் இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு மேலே நம்ம ஒரு சிறிய இடைவேளை போயிட்டு வந்துடலாம். அமிர்தனல் பகுதியில் நம்ம தொடர்ந்து கல்வியாளர் ராஜா ஹுசைன் அவர்கள்ட்ட பேசுவோம். இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிற ஸ்டைல் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்கள் ஆக்ட் பண்ணி காட்டுவீங்க எல்லாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை லீனியண்டாக தான் இருந்திருப்பீங்க, ஆனால் சில சமயம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய அவசியம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கீங்களா? ஸ்ட்ரிக்ட்னஸ் இன் தி சென்ஸ் வந்துக்கிட்டு சப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம சப்ஜெக்டில் டேலண்ட் ஆகும், சப்ஜெக்டில் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருந்தோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நீங்கள் சப்ஜெக்ட் வந்து நடத்துறதுக்கே வந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நடத்துறதுக்கு கூட உங்களுக்கு எபிலிட்டி இல்லாத மாதிரி இருந்தால் தான் அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் உட்கார மாட்டான், எந்திரிச்சு போயிடுவான், எல்லா விதமான பிரச்சனைகளும் அங்கே தான் வரும். அப்போ கண்ட்ரோலிங் அந்த எபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வராமல் போயிடும். சப்ஜெக்டில் அத்தாரிட்டேட்டிவாக இருந்தால் கண்ட்ரோலிங் எபிலிட்டி வந்துடும், உங்களுக்கு வந்து டெலிவரி ஆஃப் திங்ஸை வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறீங்களோ அவன் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவான். சரி சார் கிளாஸ்க்கு போனால் நம்மளுக்கு வந்துக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டீச்சர் இருக்கிறதுங்கிறது தான் முக்கியமானது. கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து துணை பேராசிரியருக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த படி என்னவா நீங்கள்? அதுதான் அடுத்த என்னுடைய டேர்னிங் பாயிண்ட். அந்த கல்லூரியிலிருந்து 25 ஆண்டுகள் வந்துக்கிட்டு பேராசிரியர் பணியை முடித்து கொண்டு 2005 வந்துக்கிட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக வந்து பதவி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல இருந்து 2012 கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க வந்து நான் என்னுடைய பணியை செய்யக்கூடிய வாய்ப்பை நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அட்வைசரி பியூரோனுடைய இயக்குனர், அப்புறம் டீன் காலேஜ் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவி, இந்த 3 பதவியும் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த நேரத்தில் எனக்கு முதல்ல அந்த பல்கலைக்கழகத்தில் என்ட்ரி அப்படிங்கும்போது துணைவேந்தராக இருந்த எஸ்பி தியாகராஜன் அவர்கள் என்னுடைய அந்த இன்வால்மெண்ட் இதெல்லாம் பார்த்து அவங்க தான் என்னை தேர்ந்தெடுத்து ராஜா ஹுசேன் நீங்கள் என்எஸ்எஸ்ல இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட வந்திருக்கீங்க காலேஜிலிருந்து, நீங்கள் பல்கலைக்கழகத்தில் நான் சிறப்பாக பணி செய்யணும்னு சொல்லி என்னை ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணி அந்த பதவியை கொடுத்தாங்க. அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150வது ஆண்டு கொண்டாடுற வருஷம், 615 பல்கலைக்கழகங்கள் வந்து இந்தியாவில் இருந்தது அந்த நேரத்தில். அதில் வந்து 2010 வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து பிரசிடென்ட் அவார்டு கொடுப்பாங்க என்எஸ்எஸ்க்காக, பெஸ்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அவார்டுன்னு சொல்லக்கூடியது.
அது சென்னை பல்கலைக்கழகத்தில் 150 ஆண்டு வரலாறுல முதல் முறையாக பல்கலைக்கழகத்துக்கு அந்த அவார்டு எனக்கு கிடைச்சது. அது பல்கலைக்கழகத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் அவார்டும் வாங்கிட்டு வந்தேன். அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மூலம் கிடைக்கப்பெற்றதுங்கிறது ஒரு பெருமைக்குரிய, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு. கண்டிப்பா கண்டிப்பா, அது ரொம்பவே பெரிய விஷயம். இப்ப நீங்க சொன்ன மூணு பதவியுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் வேற வேற மாதிரியான ப்ரொஃபைல்ஸா இருந்தது இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க எப்படி அடாப்ட் பண்ணி அதுல கண்டிப்பா நீங்க பெஸ்ட் கொடுத்திருப்பீங்க, உங்களுடைய பெஸ்ட் கொடுத்திருப்பீங்க, அது எப்படி பண்ணீங்க? என்எஸ்எஸ்ங்கிறது மாணவர்களை வந்து சமூக அக்கறை கொண்டவர்களாக உருவாக்குறது என்எஸ்எஸ். அதுல வந்துகிட்டு மேக்சிமம் எனக்கு வந்து ஒரு 120 காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ், 120 காலேஜ்லயுமே என்னுடைய மாணவர்களுக்கு சமூக அக்கறையை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அவங்களுடைய தனி மனித மேம்பாட்டை உருவாக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்தேன். அதுல என் வெற்றியும் கண்டேன். என்னால சொல்ல முடியும், 120 காலேஜில் எந்த ஒரு பிரின்சிபாலை கேட்டாலும் சரி, மாணவர்களை கேட்டாலும் சரி, சார் என்எஸ்எஸ்ன்னு சொன்னா ராஜா ஹுசேன் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்ககிட்ட அந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணேன். அது ஒரு காலம். கண்டிப்பா காமர்ஸ்ல இருந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகி நீங்க நிறைய சாதிச்சிருப்பீங்க. நீங்க கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராம்ஸ்ல வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? அதுல வந்து அடுத்து வந்த துணைவேந்தர் டாக்டர் திருவாசகம் அவர்கள் 2 ஸ்கீமை வந்து கொடுத்தாங்க. ஒன்று, படித்ததை பிறருக்கு படிக்க கொடுப்போம், புக்கு கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் புக்கு கலெக்ட் பண்ணோம். படித்து முடித்த புக்குகளை, அதாவது சும்மா டெக்ஸ்ட் புக் இல்லை, பழைய ஹிஸ்டாரிக்கல் புக்ஸு, மெடிசன் ஓரியன்ட் புக்ஸு, அப்புறம் ரொம்ப ரேர் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் வீட்டுகளில் வச்சுருந்ததை, அது அந்த புக்குகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதில் வந்து சார்ட் அவுட் பண்ணி பிரித்து எடுத்து 1 லட்சம் புக்கு மட்டும் இப்போ இருக்கக்கூடிய அண்ணா அண்ணா சென்டினரி லைப்ரரிக்கு வந்துக்கிட்டு பல்கலைக்கழகத்தின் மூலமாக டொனேட் பண்ணோம். அது ஒரு பெரிய, அது 120 கல்லூரியினுடைய நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர்களோடு செய்த ஒரு பெரிய திட்டம் என்று சொல்லலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது திட்டம் வந்து கைத்தறிக்கு கை கொடுப்போம். கைத்தறிக்கு கை கொடுப்போம், காரணம் கைத்தறி நெசவாளர்களை வந்துக்கிட்டு அவங்க ரொம்ப தன்னுடைய நெசவு செய்த துணிகள்லாம் விற்காத அளவுக்கு கோஆப்டெக்ஸ்ல நிறைய அப்ப தேங்கி கிடந்துச்சு. அப்ப வந்து அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை மாணவர்கள் மத்தியில எடுத்துட்டு போய் சேர்க்கணும், மாணவர்கள் வந்து இந்த சொசைட்டியினுடைய அந்த இது தெரியணும் அவங்களுக்காக, அப்ப அவங்க அவங்க நெய்யக்கூடிய அந்த துணியெல்லாம் வந்துகிட்டு தாங்களும் வாங்கணும், மற்றவங்களும் கொண்டு போய் விற்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணாரு எங்க வைஸ் சான்சலரு. அதனுடைய அடிப்படையில கொண்டு வந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், 5 கோடி கோஆப்டெக்ஸினுடைய கைத்தறி துணிகளை விற்கணும் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட நியர்லி 3 crores ப்ராஜெக்ட் வந்து 120 கல்லூரிகளும் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து, ஆமாம் அத்தனை மாணவர்களும் அதில் ஈடுபட்டு பொதுமக்கள் வீடு வீடாக கொண்டு போய் விற்று அதனுடைய இதை வந்துக்கிட்டு அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய ஒரு அந்த கோஆப்டெக்ஸ்க்கு பெரிய ஒரு உதவி செஞ்சோம். உதவி செய்வதன் மூலமாக அந்த நெசவாளர்களுடைய குடும்பங்களுக்கு உதவி செஞ்சதாக நாட்டு நலப்பணி திட்டத்தில் வந்துக்கிட்டு நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். கண்டிப்பா ரொம்ப அழகான விஷயம் அது. இன்னொன்று நான் என்ன கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போ மாணவர்கள்லாம் வந்து மார்க்கு நம்மளுக்கு படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல சைட்ல நம்ம எப்படி இதெல்லாம் செய்யறது அப்படின்னு கூட சில பேருக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்க எப்படி மாத்தினீங்க மாணவர்களுக்கு? ஆமா, நம்ம மார்க் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு, நம்ம படிப்புல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம எதுக்கு பண்ணணும், நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்க எப்படி மாத்தினீங்க? இல்ல மாணவர்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா 24 hoursல 8 hours காலேஜுக்கு வர்றாங்க, 8 hours வந்துகிட்டு தூங்கி வீட்டுல சாப்பிட தூங்க பயன்படுத்துறாங்க, மீதி இருக்கிற 8 மணி நேரத்தை என்ன பயன்படுத்துறாங்க? அது இன்னைக்கு இருக்க காலங்கள் வேற, அந்த காலத்துல வந்துகிட்டு இது அந்த நம்ம 1969ல வந்துகிட்டு மாணவர்கள் வந்து அந்த 8 மணி நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தது அரசாங்கம். அப்ப நாங்களும் அந்த என்எஸ்எஸ்ல இருந்ததுனால மாணவர்கள் மத்தியில, அப்ப நீ 24 hoursம் படிக்க போறதில்ல, இதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் செய்ய போறீங்க, அதுவும் டெய்லி கூட பண்ண போறதில்ல, வாரத்துல 1 நாள் 2 நாள் தான் இன்வால்வ் ஆகுறீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வாரத்தில் 1 நாள் 2 நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிற பொழுது
உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம், இந்த சமுதாயத்தினுடைய சமூக அக்கறையை நீங்க வந்துக்கிட்டு உங்க மேல ஏற்படுத்திக்கலாம், சொசைட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்க மற்றவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்களையெல்லாம் உருவாக்கிக்கிறனோ, அப்போதான் ஒரு நாட்டினுடைய த குட் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரியை அவங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து மனசில் ஏற்படுத்தணும். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த காலம் வேற இல்லையா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, செல்போனும் டிவி எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய காலேஜஸ்ல வந்து கம்பல்சரி ஆக்குறாங்க, NCC NSS இல்லைன்னா கேம்ஸ் கிளாஸ் வந்து கம்பல்சரி ஆக்குறாங்க. இது மூணுல வந்து NSS தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன மாதிரியான ஓரியன்டேஷன் கொடுக்குறீங்க? மாணவர்கள் மத்தியில் வந்து காரணம் அவ்வளோ பேர் இப்போ 3000 பேர் இருக்காங்கன்னா 3000 பேருமே NSSல சேர்க்க முடியாது. காரணம் அரசாங்கம் வந்து ஒவ்வொரு கல்லூரிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 யூனிட் 3 யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்கு 100 பேர் தான் வச்சுருக்க முடியும். அப்படிங்கும்போது ஆப்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த 100 யூனிட்டில் வர்றவங்களுக்கு எங்களுக்கு வந்து 3 யூனிட் ஒரு காலேஜில் இருக்குன்னா 500 பேர் கேட்டு வருவான், 300 பேருக்கு தான் ஆப்ஷன் கிடைக்கும். மற்ற ஒய்ஆர்சி இருக்கும், யூத் ரெக்ட்ராஸ் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் NCC இருக்கு, அப்புறம் ரோட்ராக்ட் கிளப் இருக்கு, அப்புறம் என்விரோ கிளப் இருக்கு, கன்சியூமர் அவேர்னஸ் கிளப் இருக்கு, இது மாதிரி சோ மெனி கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால மாணவர்கள் அது இதில் வந்துக்கிட்டு 100 பேர் 200 பேர் சேர்ந்து தங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், நிறைய கல்லூரியில் வந்துட்டு இன்னைக்கு அது அதெல்லாம் must to create the awareness. கன்சியூமர் கிளப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னா கன்சியூமர் ரைட்ஸ் என்னன்னு படிக்கும் போதே தெரிஞ்சுட்டு போயிடுறாங்க எல்லா காலேஜ்லயும். என்விரான்மெண்டல் கிளப் இருக்கிறது போது என்விரான்மெண்டல் அவேர்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கிளப் இருக்கிறது ஹியூமன் ரைட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் வந்துட்டு கிளப்ல வந்து ஒவ்வொரு கிளப் கிரியேட் பண்ணி அதுல வர 50 பேர் 100 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது, எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறது, அவங்களுடைய ரிசோர்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாங்கங்கிறதுக்கு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துக்கிட்டு மோர் இன்ஃபர்மேட்டிவாக அவன் கல்லூரியை விட்டு போகும்போது வெறும் மியர் எஜுகேஷன் மட்டும் படிப்பு டிகிரி வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லை, ஒரு நல்ல மாணவனாகவும் பல விஷயங்களை தெரிந்து கொண்ட மாணவனாகவும் வெளியே போனால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சொசைட்டில சர்வைவல்ங்கிறது மட்டும் இல்ல வேலை வாய்ப்புகளையும் பெற முடியும். நீங்க சொன்ன விஷயம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த NSS NCC அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம வேலைன்னு போகும்போது நம்ம ஒரு டீமா தான் வேலை செய்யணும். ஸோ அந்த ஒரு டீம் ஒர்க் முன்னாடியே கற்றுக் கொடுக்குது இல்லையா, இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா கரெக்டாக நிச்சயமா அது டீம் ஒர்க் அதுதான் முக்கியமானது. இதில் வந்து டீம் ஒர்க் கிடைக்கும், அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து வரும்போது இதில் குரூப் குரூப்பாக சேர்ந்து இன்வால்வ் ஆகும்போது மாணவர்கள் மத்தியில் வந்துக்கிட்டு அந்த அதான் லிவிங் இன் தி சொசைட்டி, நம்ம குரூப்பாக தானே ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம், அது இங்கேயே வந்துக்கிட்டு லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது மாணவர்களுக்கு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி மாணவர்கள்லாம் இன்டர்வியூக்கு போகும்போது அவங்களுடைய செலெக்ஷன் ரேட் ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக நிச்சயமாக. காரணம் அவனுக்கு வந்து அந்த இதை நம்ம கற்றுக் கொடுத்துட்றோம் போகும்போதே வந்து அதான் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறதுக்குமே அந்த சாஃப்ட் ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் NSSO NCCO ஒய்ஆர்சியோ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறது இல்லை, இருக்காது. அதே மாதிரி கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக பண்ணுவான். கல்ச்சுரல் டேலண்ட்ஸ் வந்துக்கிட்டு நிறைய நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். ஓகே. ஆமாம், எங்கள் இப்போ NSSல இருந்தவங்களாம் நிறைய இன்றைக்கி சினிமா ஃபீல்டில் பிரசிடென்ட் அவார்டு வாங்கின படம் எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்துட்டோம், பையங்கள்லாம் வந்துட்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்துக்கிட்டு அவள் தூர்தர்ஷன்லேருந்து அதர் மீடியாஸ்லாம் பூரா ஒர்க் பண்ணுறாங்க எங்களுடைய NSS மாணவர்கள். காரணம் அந்த கல்ச்சுரல் டேலண்ட்ஸை வந்து நாங்கள் உருவாக்கணும் கல்லூரியில வந்து, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. பார்த்து வளர்ந்த பசங்க வந்து ஒரு கம்ப்ளீஷ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது இருக்கு, அது முக்கியம். அது அது மட்டும் இல்ல, அது காலேஜில் படிச்சுட்டு போன வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய மாணவர்களே வந்து MP மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், MLA மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதெல்லாம் வந்து செலக்ட் ஆகி அவங்கெல்லாம் அந்த நாட்டு ஆளக்கூடிய ஒரு அந்த பொறுப்புகளில் வரும்போது பெருமையா இருக்கும். அது மாதிரி என்னுடைய மாணவர்கள் எல்லாம் MP ஆனாங்க, MLA ஆனாங்க, அப்புறம் மற்றபடி ஹையர் சர்வீசஸ்ல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. சோ இப்ப மெட்ராஸ் யுனிவர்சிட்டிக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணீங்க? அதான் வந்து மூணு துறைகள்லயும்
அந்த மெயினாக வந்து காலேஜ் டெவலப்மெண்ட் கவுன்சிலாக இருக்கும்போது ஒவ்வொரு கல்லூரியிலையும் வந்துக்கிட்டு முதல்வர்களுக்கு மாதம் மாதம் முதல்வர் எல்லா முதல்வர்களையும் பிரின்சிபல்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்க ஒவ்வொரு காலேஜ்லேயே வந்துக்கிட்டு மீட்டிங் போடுவோம். போட்டு அந்த காலேஜினுடைய எல்லா முதல்வருடைய அழைப்பையும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருவாங்க. துணைவேந்தர், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்ட்ரார், நான், டீன், நாலு பேர் உட்காந்து ஒவ்வொரு கல்லூரியுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுக்கு என்னென்ன யூனிவர்சிட்டிலேருந்து செய்யணும் அதை இங்கே சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லி அங்கேயே முதல்வர்கள்ட்ட வந்துக்கிட்டு அந்த பெட்டிஷன்லாம் வாங்கிக்கிட்டு கலெக்டரேட்டில் வந்துக்கிட்டு எப்படி மண்டே பெட்டிஷன் நடக்குதோ அது மாதிரி வாங்கிட்டு அந்தந்த மாதம் உடனே இம்மிடியட்டாக அதுக்கு அந்த கல்லூரிகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை பூரா உடனடியாக நாங்கள் மேற்கொண்டு கல்லூரிகளில் பிரச்சனைகளை இல்லாத அளவுக்கு கொண்டு போனோம். அது ஒரு பெரிய சாதனைன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக, காரணம் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் யூனிவர்சிட்டிக்கும் நிறைய மேட்ருக்கு பெண்டிங்கில் இருக்கும். அந்த பெண்டிங்கே இல்லாமல் இஷ்யூவே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஆமாம். அப்புறம் இன்னொன்று சொல்லலாம், டூரிங் தி டைம் ஆஃப் அவர் ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் வைஸ் சான்சலர், 2007 நினைக்கிறேன், யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு ஏஐயூ அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களும் அடங்கிய ஏஐயூ, அவங்க வந்து யூனிஃபெஸ்ட்னு சொல்லி யூனிவர்சிட்டி ஃபெஸ்டிவல்னு சொல்லி நடத்துவாங்க. அந்த வாய்ப்பை வந்துக்கிட்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது சென்னை பல்கலைக்கழகம். கிட்டத்தட்ட 4 ஜோன்லையும் சவுத் ஜோன், நார்த் ஜோன், ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன்ல இருந்து மியூசிக்கு, டிராமா, டான்ஸ் இதெல்லாம் செலக்ட் ஆகி வர்றவங்களை வேரியஸ் காம்படிஷன்ஸ் நடத்தி வர்ற செலக்ட் ஆனவங்களை வந்து ஃபைனலுக்கு கூட்டு வருவாங்க. அந்த ஃபைனல் நடத்தக்கூடிய வாய்ப்பு 90 யூனிவர்சிட்டில இருந்து வந்தாங்க. அந்த 90 யூனிவர்சிட்டில இருந்து கிட்டத்தட்ட 1500 பார்ட்டிசிபென்ட்ஸ், 1 week ப்ரோக்ராம். அதை வந்து என்னுடைய தலைமையில், வைஸ் சான்சலனுடைய தலைமையில் நான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சு வெற்றிகரமான ப்ரோக்ராம்னு கூட சொல்லலாம் அந்த ப்ரோக்ராமை. ஓகே, கண்டிப்பாக அது ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய கல்லூரிகளில் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து எங்களோட சந்திச்சு பேசினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கு பொதிகை சார்பாக ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது உங்களுக்காக. நன்றி, நன்றி, வணக்கம்.